செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அமைதியும் ஆரோக்கியம் அப்படிங்கிற பேரில் ஒரு மாத இதழ் நாம் நடத்திட்டுருக்குறோம். நம்ம பேர் ஹீலர் பாஸ்கர். 5 நாள் பயிற்சி வகுப்பில் இது வரைக்கும் நாம் கற்றுக்கிட்டது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேரில் இது வந்து அமைதி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மாத இதழ் தமிழில் வெளிவருது. இந்த அமைதி ஆரோக்கியம் பத்திரிகையில் இது வரைக்கும் ஒரு 75 வகையான தலைப்புகளில் நாம் கற்று எழுதியிருக்கிறேங்க. இந்த அமைதி ஆரோக்கியத்துடைய நோக்கம் என்னென்னா, நான் வந்து கற்றது கைமண் அளவு. 5 நாள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் 5 நாள் வகுப்பில் சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் புது புது புத்தகங்களை படிக்கிறோம், புது புது குருநாதரை பார்க்குறோம், புது புது பெரியவங்களை பார்க்குறோம், பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றது கைமண் அளவு. அறிவுங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே தான் போகும். இப்படி புதுசாக கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எழுதி 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 புது புது தலைப்புகளில் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு திட்டத்துக்கு பேர் தான் அமைதி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு மாத இதழ். இது வரைக்கும் ஒரு 3 வருஷமாக நடந்துட்டு வருது. இந்த கட்டுரையில் அடுத்த மாதம் என்ன தலைப்பில் எழுதுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. இப்போ எது முக்கியம் தோணுதோ, எது நல்லா புரிஞ்சிருக்குதோ, எது தெரிஞ்சிருக்குதோ அதை எழுதி அனுப்புவோங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எழுதி உங்கள் பேர் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு எங்கள் என்னோடய ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா, அது நான் படித்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதையும் பிரசுரம் பண்ணுவோம். விளம்பரமே இல்லாத ஒரு பத்திரிக்கை அமைதி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. இது வரைக்கும் வந்த டாப்பிக்கெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அமைதி மூலமாக நாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறதுங்கிற கட்டுறீங்க. நீர் பிராணன், தண்ணீரை எப்படி பிராணனாக மாற்றுவதுன்னு. டுவா தூக்கம், யாராக இருந்தாலும் தூக்கம் இல்லாதவங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, டவுன் சின்ரோம், ஆர்டிசம், மூளை வளர்ச்சி குன்றியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் இன்னொருத்தர் தலையில் கை வச்சு எப்படி தூங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். நிம்மதியாக வாழ வேண்டுமான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. பிடித்ததை பிடி, நமக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு. சீட் பெல்ட், வண்டியில் போகும்போது சீட் பெல்ட் போடுறலைங்களா, அதோடைய பயன், புண்ணியம் வேண்டுமா அப்படின்னு ஒரு டாபிக். ஆரோக்கியமும் பிஹெச் மதிப்பும், பிஹெச் மதிப்பு மூலியமாக ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு ஒரு தலைப்புங்க. நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும். சில பேருக்கு நிம்மதி வந்தால் காய்ச்சல் வந்துடும், இது தெரியாமல் பயப்படுவாங்க, அது எப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். சைவ சூப், சூப்பு வந்து சைவத்தால் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. உதவி செய்யுங்கள் ஆனால் சோம்பேறி ஆக்காதீர்கள், யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஆரோக்கியம் வேணுமா ஃபுல்லாக குடிங்க, அது இல்லை, அது ஒரு விஷயம். தண்ணி வந்து 24 மணி நேரம் குடிச்சிட்டு எப்படி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்னு ஒரு விஷயம். தூக்கமா யோகாவா எது முக்கியம் அப்படின்னு ஒரு தலைப்பு. தேவை வந்தால் தெரிய வரும், பஹ்ரீனில் நடந்த உண்மை சம்பவம், ஜோதிடர்கள் ஜாக்கிரதை. ஜாக்கிரதைனா ஜோசியத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம். காத்து கண்டு காதுக்கெண்ண போட்டு, சில பேர் காதில் அடைச்சிக்குவாங்க இல்லைங்களா குளிர்காலத்தில், அது செய்யக்கூடாது அப்படிங்கிற தலைப்புங்க. கொட்டப்பாக்கு குழந்தை வயதிலையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கொட்டப்பாக்க குழந்தை வயதிலையை பயன்படுத்தி எப்படி குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு ஒரு வைத்தியம். ஜனனி, கெட்ட விஷயங்களை யோசிக்கும் பொழுது நம்ம கெட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வாரண்ட் பாலா, நீங்களே வாதாடலாம், இனிமேல் கோர்ட்டில் போய் நமக்கு நாமே வாதாடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஜருகண்டி ஜருகண்டி, இந்த கோயில் எல்லாம் ஜருகண்டி ஜருகண்டின்னு போகணும்னு துரத்துறாங்க இல்லைங்களா, அப்படி துரத்தும் பொழுது அந்த வைப்ரேஷன் தான் கோயிலுக்கு வருது அப்படிங்கிறக்கான ஒரு தலைப்பு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, இது வந்து பியூர் செக்ஸுங்க. உடலுறவுங்க, உடலுறவு சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி இருந்தாலும் இந்த கட்டுரையை படிங்க, எல்லாமே புரியும். அவள் இல்லாத போது அவள் இருந்தால் எவளும் தேவையில்லை, இது அவள் வச்சு வைத்தியம் பார்க்குறக்கான ஒரு கட்டுரை. நம்ம ஊர் வண்டி, இந்த மினி பஸ்ஸு காரு லாரி எல்லாம் ஏன் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது. வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, ஓட்டு போடுறதுக்கு முன்னால் எதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கூடாதுன்னு ஒரு கட்டுறீங்க. காத்து கண்டு களை, எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடாது, அவங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பழகணும் அப்படின்னு, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பழகிக்கிறது அப்படிங்கிறக்கான ஒரு தலைப்பு. ஒரே நாளில் சிறுநீரக கல்லை கரைக்கும் பீன்ஸ் வைத்தியம், பீன்ஸை பயன்படுத்தி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரே நாளில் கிட்னி கல் கரைஞ்சிரும், அதுக்கான கட்டுரை. ஒரு ஓய்வே ஓய்வெடுக்கிறதே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுங்க, ஓய்வுன்னு என்ன தெரிஞ்சுக்கிறக்காக. தைரிய கோளாறு, சில குழந்தைங்க பெட்டில் யூரின் போயிடும், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு. வள்ளலாரி நீர் சிகிச்சை, தண்ணியை வந்து வள்ளலார் எப்படி சிகிச்சையாக மாற்றினாருன்னு.
இயற்கை விவசாய காலனி. ஒரு ஏக்கர் இடத்துல பல்வேறு விதமான மரம் செடிகளை வச்சு ஒரு காலனி எப்படி உருவாக்குறதுன்னு, எங்கே கிடைக்கும் ஒரிஜினல் எள்ளெண்ணெய், இந்த தலைப்புலேயே உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்குது. ஓசோன் குளியல், ஓசோனை எப்படி தண்ணிக்குள்ளே ஏற்றி குளிக்கிறதுன்னு. மொட்டை மாடியில் பச்சை தொப்பி, நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே பயிர்களை எல்லாம் விளைய வச்சு எப்படி நாமளே வீட்டையே எப்படி தோட்டமாக மாற்றுறதுன்னு. பிறந்தநாள் தியானம், பிறந்தநாளில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஒரு குடி நாலு முழுங்கு, தண்ணியை ஒரு குடி நாலு முழுங்கு பயன்படுத்தி எப்படி மருந்தாக மாற்றுறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். கேள்வியிலாக வாழுவோம், ஒன்றுமே புரியலையா வெறும் கேள்வி கேட்டும் கேள்வி மட்டும் கேட்டால் பிரபஞ்சம் நமக்கு நல்ல ஐடியா கொடுக்குங்க, அதுக்கான ஒரு வழிமுறைங்க. மோடி நல்லவரா கெட்டவரா, இது ஒரு தலைப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவர் தான், அது முடிவாயிருச்சு, அதை பற்றி நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க. உறுதியான உறவுகளுக்கு உருப்படியான யோசனைகள், ரெண்டு பேர் ஒன்றா வாழணும்னா எப்படி உறவுகளை வலுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். நாம் சாப்பிடுவது குப்பை டீயா மூலிகை டீயா, மூலிகை டீ எப்படி தயாரிக்கிறது, கடையில் வைக்கிற டீ எவ்வளோ குப்பை டஸ்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட். பஞ்சாயத்து, ரெண்டு பேர்த்துக்கு சிக்கல் வந்தால் எப்படி தீர்த்துக்கிறது. விவசாய கால் சென்டர், இந்த விவசாய கால் சென்டர்னு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, அது எவ்வளோ தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு. பைபிளில் செவி வழி தொடு சிகிச்சை, பைபிளில் நம்ம செவி வழி தொடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எப்படின்னு பார்க்குறது. சர்க்கரை வில்வம், அது ஒரு மூலிகைங்க, அதை பற்றி ரகசியம். நீங்களும் எழுதலாம், நீங்களும் இந்த மாதிரி எழுதி அனுப்பலாம். ரங்கராட்ன ரகசியம், இங்கே பாருங்க, நமது ஆள் மனதில் உள்ள மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை அழித்து எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு அருமையான விஷயங்க, இது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆகணும். நல்ல அரிசி எப்படி தயாரிக்கிறது, நல்ல அரிசி. அஞ்சரை பெட்டி, ஐந்து பொருள்களை வச்சு 4448 வியாதிகளுக்கும் எப்படி வீட்டிலேயே வைத்தியம் பார்க்குறதுன்னு அஞ்சரை பெட்டி. ஓசி விபாசனா, விபாசனாங்கிற பேரில் நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றேன், அங்கே போயிட்டு வரீங்க, யாருமே டொனேஷனே கொடுக்கறதில்ல, என் மானமே போகுது, அது சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். நீங்களும் பேசலாம், நீங்களும் மைக்கு பிடிச்சி எப்படி பேசலாம்னு சொல்லி கொடுப்பங்க. ஒரிஜினல் தைலம், நீங்கள் தைலம் நீங்கள் வீட்லேயே தயாரிச்சிக்கலாம், மூணு பொருளை கலந்தால் போதும், ரொம்ப இப்படி 5 நிமிஷம் செஞ்சிடலாம், அது எப்படிங்கிற சப்ஜெக்ட். 3000 யோகா ஆசனங்கள் செய்யும் அதிசய சிறுமி, திருப்பூர் ஒரு சிறுமிங்க 3000 யோகா ஆசனம் பண்ணுது, அதை பற்றியே கட்டுறேன். மேட் இட்லி, அதாவது வாழை இலையில் எப்படி இட்லி தயாரிக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்ட்டுங்க. கண்ணடிக்கலாம் வாங்க, ஆமாங்க, கண்ணடிக்கிறது மூலமாக எவ்வளோ கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட். ராமர் பிள்ளை, இப்படி பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் அதை பொதுமக்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறனால தான் ஊர் கெட்டு போயிட்டுருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட். மேட் மூலிகை குடிநீர், குடிநீரை எப்படி மூலிகை குடிநீராக மாற்றுறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். 50 மருத்துவ குறிப்புகள், மேட் மூலிகை டீ, மூலிகை டீயில் விதவிதமான வகைகள். அநாகத தியானம், அநாகதத்தில் தியானம் பண்ணால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். மண்பானை சமையல், திருநெல்வேலியில் ஒருத்தர் மண்பானையில் சமைச்சு கொடுக்குறாரு, அருமையாக இருக்குது, அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். ரெட்டு, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போர்டு சிவப்பாக பார்க்குறீங்களோ, சிவப்பு நிறத்தில் வெள்ளை, சிவப்பு நிற பேக்ரவுண்டில் வெள்ளை நிறத்தில் எந்தெந்த கம்பெனியெல்லாம் இருக்கோ, இது எல்லாம் நம்மகிட்டருந்து பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட். சோற்றுப்பால் சர்க்கரை, சாதாரண சர்க்கரை விட சோத்துக்கத்தாலையும் பாலையும் சேர்த்து சர்க்கரை தயாரித்தா அது ஆரோக்கியமான சர்க்கரைன்னு ஒரு சப்ஜெக்ட். வாய்க்கை உணவு மருந்து, சாப்பிடும் பொழுது கையை வந்து ஆட்டக்கூடாது அப்படின்னு சப்ஜெக்ட். துண்டு வைத்தியம், தோல்வியாதி உள்ளவங்க நான் சொல்கிற மாதிரி துண்டை நீங்கள் தோட்டினீங்கன்னா தோல்வியாதி குணமாயிரும், அதுக்கான சப்ஜெக்ட். முதலுதவி, முதலுதவி நாம் எப்படியே வீட்டிலே செஞ்சுக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். பியூரே வைத்தியம், உருளைக்கிழங்கு எப்படி சக்கர நோய்க்கு பயன்படுத்துறதுன்னு ஒரு வைத்தியம். தேவதையா சூன்ய கிழவனா, இது ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். மேரி ஸ்டோன், இது வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்க எப்படி பொண்ணு மாப்பிள்ளை தேடுறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். ஆண்மை சக்தி அதிகரிக்க எளிய வழிகள், ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க இந்த கட்டுரையை படிங்க. பானு வீட்டு கல்வி முறை, இனிமேல் குழந்தைகளை ஸ்கூலுக்கே அனுப்பாமல் 12 வயசுக்குள்ளே 50 மொழிகளையும் பல்வேறு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை நல்ல கல்வியை கொடுக்கறக்காக வீட்டிலிருந்தே கல்வின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், அது சம்மந்தப்பட்ட கட்டுரை. தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை தகவல் வேணும்னா அதை எப்படி வீட்டில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட். நியூஸ் தெரப்பி, நல்ல வார்த்தை மட்டுமே பேசி நல்ல நியூஸை மட்டுமே பார்க்குறக்கான ஒரு சப்ஜெக்ட். காந்த சிகிச்சை, காந்தத்தின் மூலமாக நம்ம உடம்புக்கு எப்படி ஆரோக்கியத்தை அதிகப்பண்ணிக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்ட்.
மூளைக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் பிரெயின் டெத்து, பிரெயின் டியூமர் போன்ற பல்வேறு வியாதிகளை நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறது ஒரு திட்டம். கனவு படம், உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை படமாக எடுத்து, சிம்பிளாக செலவு ரொம்ப கம்மியாக படமாக எடுத்து எப்படி நம்மளுக்கு நாமே பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணி நமது வாழ்க்கை லட்சியத்தை அடைவது அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுங்க. இப்படி பல்வேறு விதமான 75 கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேங்க. இது கடந்த 3 அமைதி ஆரோக்கியம் அப்படிங்கிற மாத இதழ் மூலியமாக மக்களுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு. இது யாருக்கு வேணுமோ நான் ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெப்சைட்டில் இது வரைக்கும் வந்த எல்லா அமைதி ஆரோக்கியம் புத்தகமும் PDF ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து வாங்கி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்பர் சொல்கிறேன், இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா இந்த அமைதி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்வாங்க. 888-380-5456 இந்தியா நம்பர், 888-380-5456. அமைதி ஆரோக்கியம் பத்திரிகையை படியுங்கள், நீங்களும் எழுதுங்கள். நாம் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வோம், ஆரோக்கியமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளருக ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு சந்தோஷம்.